இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உரையிலே மரியாளின் தாய்மை பற்றி பேசப் போகிறோம். மரியாளின் தாய்மை என்றால், தாய் திருச்சபையானது வெளிப்படுத்திய கோட்பாடாக, கோட்பாடு என்றால் என்ன என்று முதலில் நாம் பார்க்க வேண்டும். திருச்சபையின் வரலாற்றில் 2000 ஆண்டுகளாக எத்தனையோ விசுவாச உண்மைகளை அல்லது வேத சத்தியங்களை திருச்சபை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி, அன்னை மரியாளை பற்றி மற்றும் நம்முடைய வாழ்க்கை முறை பற்றி, இவ்வாறு நம்முடைய விசுவாசத்தை பற்றியும் வாழ்க்கை நெறியை பற்றியும் திருச்சபை வரையறுத்து கூறுகின்ற உண்மைகளை நாம் விசுவாச கோட்பாடு என்று அழைக்கிறோம். இந்த 2000 ஆண்டுகால வரலாற்றிலே மரியாளை பற்றி 4 விசுவாச கோட்பாடுகள் திருச்சபை அறிக்கையிட்டிருக்கிறது. அதில் முதல் விசுவாச கோட்பாடுதான் மரியாள் இறைவனின் தாய் என்ற உண்மை. இதை ஏன் ஒரு விசுவாச உண்மையாக அறிக்கையிட வேண்டும்? விவிலியத்தில் வெளிப்படையாக இதை பற்றி சான்றுகள் இல்லையா என்ற கேள்விகள் எழலாம். கோட்பாடுகள் 3 வகைப்படுகின்றன. முதல் வகை கோட்பாடு இயேசுவால் வெளிப்படுத்தப்பட்டவை, வெளிப்படையாக எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்ட விசுவாச உண்மைகள். இவற்றிற்கு உதாரணங்களாக நாம் 10 கற்பனைகளை சொல்லலாம், மேல் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். விசுவாச பிரமாணத்திலே 12 வேத உண்மைகளை நாம் அறிக்கையிடுகிறோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர் ஆண்டவர் என்றும், கன்னிமரியாலிடமிருந்து இயேசு பிறந்தார் என்றும், இவ்வாறு 12 உண்மைகளை நாம் அறிக்கையிடுகிறோம். இவையெல்லாம் இயேசுவால் விவிலியத்திலே நற்செய்தியிலே தெளிவாக சொல்லப்பட்ட உண்மைகள். வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நாம் அவர் கூறியிருக்கும் கூற்றுகளிலிருந்து ஒரு சில உண்மைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது இம்ப்ளிசிட் என்று சொல்வார்கள். இந்த உண்மைகள் இயேசு கூறிய வார்த்தைகளில் உள்ளடங்கி இருக்கின்றன. காலப்போக்கிலே திருச்சபை அதை கண்டுணர்ந்து விசுவாச கோட்பாடுகளாக வெளியிட்டிருக்கின்றன. உதாரணமாக, பாப்பரசரின் தவறா வரம். பாப்பரசர் தவறா வரத்தை கொண்டவர். இயேசு இதை பற்றி என்றுமே பேசியதில்லை. ஆனால் புனித பேதுருவுக்கு அதிகாரத்தை கொடுத்த போது, நீ மண்ணுலையில் கட்டுவதெல்லாம் விண்ணுலையில் கட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் புனித பேதுருவின் வழி வரும் பாப்பரசர்கள் தவறா வரத்தை கொண்டவர்கள் என்று திருச்சபை உணர்ந்து தவறா வரத்தை ஒரு கோட்பாடாக பிரகடனப்படுத்தியது. இன்னும் சில 3 வகை உண்மைகள் இருக்கின்றன. இவை இயேசுவின் வார்த்தைகளை நன்கு ஆராய்ந்து காலப்போக்கிலே திருச்சபை கண்டுகொண்ட உண்மைகள். இவ்வாறுதான் மரியாளை பற்றிய சில உண்மைகள், மரியாள் அமல உற்பவி, பாவமில்லாமல் பிறந்தவள், இவையெல்லாம் விவிலியத்திலே நாம் பார்க்கவில்லை, வெளிப்படையாக பேசப்படவில்லை. இருந்தாலும் மரியாளை பற்றியும் இயேசுவை பற்றியும் சிந்திக்கும் பொழுது 2000 ஆண்டு கால வரலாற்றிலே இவையெல்லாம் உண்மைகளாக வெளிப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, மரியாளை பற்றி இதுவரை 4 விசுவாச உண்மைகள், கோட்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவை என்ன என்ன என்றால், முதலில் மரியாள் இறைவனின் தாய் என்பது முதலில் பிரகடனப்படுத்தப்பட்ட உண்மை. 2 விசுவாச உண்மை, மரியாள் என்றும் கன்னி, எப்பொழுதும் கன்னியானவள், முப்பொழுதும் கன்னியானவள் என்ற உண்மை. 3 உண்மை, மரியாள் அமல உற்பவி, பாவமில்லாமல், அதாவது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் என்று, கருவிலே உருவானவள் என்று அர்த்தம். அதாவது 3 உண்மை, மரியாள் தன் தாயின் வயிற்றிலே ஜென்மப்பாவம் தீண்டாமல் உருவானவள் என்பதாகும். 4 உண்மை, மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும்
விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற உண்மை. இவ்வாறு 2000 ஆண்டு கால வரலாற்றிலே 4 உண்மைகள்தான் மரியாளை பற்றி திருச்சபை விசுவாச உண்மைகளாக வேத சத்தியங்களாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. சரி, இதற்கு நாம் எப்படி செவி கொடுக்க வேண்டும்? விசுவாச உண்மை என்றால் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நியதி மரபு. இந்த விசுவாச உண்மைகளை எவன் ஒருவன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் மறுத்தாலும் அவன் கத்தோலிக்க மறைக்கு புறம்பாகி விடுகிறான். ஏனென்றால் இந்த கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசம் உலகெங்கிலும் ஒரே விசுவாசம். எனவே இந்த ஒரே விசுவாசத்தில் பங்கு கொள்ளாதவன் தானே வழிய இந்த திருச்சபையிலிருந்து தன்னையே புறக்கணித்துக் கொள்கிறான் என்று அர்த்தம். இதற்கு ஆங்கிலத்திலே ஹெரட்டிக் என்று சொல்வார்கள், தப்பறைவாதி. எனவே இந்த விசுவாச உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவன் கத்தோலிக்க திருமறையிலிருந்து விலக்கப்படுகிறான், அதிகார பீடத்தாலோ அல்லது தானாகவோ விலகிக் கொள்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் உலகம் முழுவதும் விசுவாசிக்கிற ஒரே விசுவாசத்தில் இவன் பங்கு பெறுவதில்லை என்று. எனவே பிரியமானவர்களே, இந்த சுருக்கமான கோட்பாட்டை பற்றிய முன்னுரையின் அடிப்படையில் நாம் இன்று மரியாளை பற்றி திருச்சபை அறிவித்த முதல் உண்மையான மரியாள் இறைவனின் தாய் என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தாய் என்னும் அடைமொழி மற்ற அடைமொழிகளைப் போல அல்ல. எத்தனையோ அடைமொழிகளை நாம் மனிதருக்கு வைத்திருக்கிறோம். உதாரணமாக டீச்சர் என்ற அடைமொழி வைத்து கூப்பிடுகிறோம், உறவுகளை அடைமொழி வைத்து கூப்பிடுகிறோம், படிப்பு எம்ஏ பிஏ பிஎட் என்று எத்தனையோ படிப்புகளை நாம் அடைமொழி வைத்து கூப்பிடுகிறோம். அதன் பிறகு பதவிகளை அடைமொழிகளாக வைத்து கூப்பிடுகிறோம், எம்எல்ஏ எம்பி இவ்வாறு. இந்த அடைமொழிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டது. உதாரணமாக ஒருவர் ஆசிரியராக வேலை செய்கிறார் என்றால் அவர் ஆசிரியராக இருக்கும் வரைத்தான் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு எக்ஸ் டீச்சர், ரிட்டையர்டு டீச்சர், எக்ஸ் டீச்சர் என்று சொல்வதை விட ரிட்டையர்டு டீச்சர் என்று அழைக்கிறோம், ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அந்த அடைமொழி அவர் ரிட்டையர்டு ஆன உடனே, ஓய்வு பெற்ற உடனே அந்த அடைமொழி மாறுபடுகிறது. அவர் இனிமேல் ஆசிரியர் என்று அழைக்கப்பட மாட்டார், ஆனால் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்று. அதுபோலத்தான் படிப்பும், பிஏ படித்திருக்கிறவன் எம்ஏ படித்த பிறகு அங்கேயும் அடைமொழி மாறுகிறது, எம்ஏ என்று அப்புறம் எம்பில் என்று பல்வேறு அடைமொழிகளுக்கு அவன் பல்வேறு அடைமொழிகளை தன் பெயருக்கு பின்னால் எழுதி கொள்கிறான். அதுபோலத்தான் வேலை சார்ந்த அடைமொழிகளும், குறிப்பாக எம்எல்ஏ எம்பி போன்ற அரசியல் பதவிகள் குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டது. எம்பியோ எம்எல்ஏயோ 5 ஆண்டு கால வேலை செய்கிறார்கள், 5 ஆண்டு காலம்தான் அவர்கள் அந்த பதவியிலே நீடிக்க முடியும். பிறகு எக்ஸ் எம்எல்ஏ என்று சொல்வார்கள், எக்ஸ் எம்பி என்று சொல்வார்கள், ஓய்வு பெற்ற வேலையில் இல்லாத எம்பி அல்லது எம்எல்ஏ என்று சொல்கிறார்கள். இவ்வாறு இந்த உலகத்தில் எல்லா வகையான அடைமொழியும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் தாய் என்னும் அடைமொழி நிறை அடைமொழி. அந்த அடைமொழி ஒரு பெண்ணின் தன்மையையே மாற்றி காட்டுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு பெண் தாயாக மாறுவதற்கு பல்வேறு அனுபவ நிலைகளை கடந்து செல்கிறாள். ஒரு சின்ன பெண்ணாக இருக்கின்ற ஒரு பெண் குழந்தை பருவ மாற்றம் அடைந்து தாயாக மாறும்போது அந்த பருவ மாற்றம் தாயான அந்த பெண்ணிடம் பல்வேறு மாற்றங்களை இட்டுச் செல்கிறது. என்ன வகையான மாற்றங்கள்? அவள் உடல் அளவிலே மாறுபடுகிறாள், உள்ளத்தளவிலே மாறுபடுகிறாள். ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு அவளுடைய சிந்தனை, எண்ணங்கள், வாழ்க்கை எல்லாமே வேறு ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. இதேபோல அவள் உடல் அளவிலும் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகிறாள். இந்த தாய் என்னும் அடைமொழி அவள் உடலிலும் உள்ளத்திலும் அழியாத தடங்களை விட்டு செல்கிறது. எனவே ஒருமுறை தாயானவள் மீண்டும் கன்னியாக மாறுவதில்லை. ஒருமுறை தாயானவள் அவள் எப்போதும் தாயாக இருக்கிறாள். மரணத்திற்கு பின்னும் அவள் தாய் என்றே அழைக்கப்படுகிறாள் தன்னுடைய மக்களால். எனவே ஒருமுறை தாயானவள் அவள் நிரந்தரமான
தாயாக மாறுகிறாள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த தாய் ஆவதற்கு இரண்டு நிலைகள் உள்ளன. நாம் விவிலியத்திலே லூக்கா நற்செய்தி 1:31 எசாயா இறைவாக்கினர் 7:14 ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். ஒரு கன்னி கருத்தாங்கி மகவை பெற்றெடுப்பாள் என்ற எசாயாவின் இறைவாக்கு தான் லூக்கா 1:31 மேற்கோள் காட்டப்படுகிறது. இந்த வசனத்திலே இரண்டு நிலைகள் குறிக்கப்படுகின்றன. ஒரு பெண் தாயாவதற்கு கருவுற வேண்டும், அதன்பின் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். கருவுறுதல் பெற்றெடுத்தல் என்ற இரண்டு நிலைகள் ஒரு பெண் தாயாவதற்கு தேவைப்படுகிறது. இந்த கருவுறுதல் என்னும் நிலையில் தகப்பனுக்கும் தாய்க்கும் இரண்டு பேருக்கும் பங்கு உண்டு. தாயும் தந்தையும் சேர்ந்துதான் இந்த கருவுறுதல் நிகழ்ச்சிக்கு வழிகோளுகிறார்கள். எனவே ஒரு பெண் கருவுறுவதற்கு ஒரு ஆணின் துணை தேவைப்படுகிறது. தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தை கருவுறும் இறைவனின் படைப்பு செயலில் பங்கு கொள்கிறார்கள். ஆனால் குழந்தை பெற்றெடுக்கும் வரம் ஒரு பெண்ணுக்கே உரிய வரம், தனிப்பட்ட வரம். இதில் ஆணுக்கு எந்த பங்கும் இல்லை. எனவே இந்த இரண்டு நிலையையும் பெண் கடந்து சென்றால்தான் அவள் தாய்மை என்று முழுமையடைகிறாள். சில நேரங்களில் பெண்கள் கருவுறுகிறார்கள், ஆனால் குழந்தையை பெற்றெடுப்பதில்லை. அவ்வாறு கருவுற்றும் குழந்தையை பெற்றெடுக்காத பெண்களை தாய் என்று யாரும் அழைப்பதில்லை. அவளை மலடி என்று அழைக்கிறார்கள். எனவே கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்த பின்புதான் ஒரு பெண் தாய்மை அடைகிறாள், தாய்மையின் முழுமை அடைகிறாள். இந்த மனித வாழ்க்கையிலே பெண்ணுக்கும் குழந்தை வளர்ப்புக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நாம் இப்படி சொல்லலாம், பெண் என்பவள் வாழ்வின் விளைநிலம். காரணம், ஒரு குழந்தையை வயிற்றில் தாங்கி 10 சுமந்து அவனை வளர்த்து பெற்றெடுத்து 5 தோளிலும் மார்பிலும் போட்டு அவனை வளர்த்தெடுக்கும் முக்கிய பணி தாயிடம் இருக்கிறது. எனவேதான் தாய்க்கு எல்லா கலாச்சாரமும் ஒரு மேலான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. ஆக ஆணுக்கு இந்த வாழ்க்கையில் பங்கு மிகவும் குறைவு. ஆனால் பெண்ணுக்கு ஒரு குழந்தையை வளர்ப்பதிலும் பெற்றெடுப்பதிலும் மிக அந்நியோன்யமான உறவு உண்டு. 10 தன்னுடைய சொந்த உடலிலே தன் குழந்தையை சுமக்கிறாள். அவனுக்காக விரதங்கள் மேற்கொள்கிறாள். பத்திய சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். குழந்தை பெற்ற பின்பும் அவனை வளர்த்தெடுக்க, அவனுக்கு பால் ஊட்ட, உணவு ஊட்ட என்று தாய் தன் குழந்தையோடு மிக நெருங்கிய உறவை கொண்டிருக்கிறாள். எனவே ஒரு பிறப்பிலே, மனிதனின் பிறப்பிலே ஆணை விட தாய்க்கு மிகவும் அதிக பங்குண்டு. எனவேதான் இறைவன் பெண்களை தாய்மை என்னும் வரத்தால் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டிலே 5 இறைவன் பெண்களிடம் பேசுகிறார். முதலிலே தொடக்க நூலிலே இறைவன் ஏவாளோடு பேசுகிறார். ஏவாளோடு பேசும்போது அங்கே பிறப்பு ஒரு சாபமாக அறிவிக்கப்படுகிறது அவளுக்கு. நீ என்னுடைய கட்டளையை மீறிவிட்டாய், எனவே நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனையை மிகுதியாக்குவேன் என்று பிள்ளை பேறு ஒரு சாபமாக பெண்ணுக்கு வருகிறது. எனவே ஏவாளோடு பேசும்போது இறைவன் பிள்ளை பேற்றினால் வரும் அந்த வேதனையை ஒரு சாபமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதன்பின் தொடக்க நூலிலேயே இறைவன் ஆகார் என்ற பெண்ணுடன் பேசுகிறார். ஆகார் என்பவள் அபிரகாமின் மறுமனைவி. அபிரகாமின் அடிமையாக இருந்தவளை அபிரகாமின் மனைவியாக சாரா தன்னுடைய சொந்த கணவனுக்கே, தன்னுடைய குழந்தை பாக்கியம் இல்லாததால், தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் தன்னுடைய சொந்த கணவருக்கு மனைவியாக கொடுக்கிறாள். அப்பொழுது அவள் கருவுற்றிருக்கும் பொழுது சாராவை இகழ்ச்சியாக பேசுகின்றாள். எனவே சாரா அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த, அவள் வேதனையுற்று பாலை நிலங்களில் எங்கே போவதென்று அறியாமல் இறைவனை நோக்கி செவிக்கும் பொழுது இறைவன் அவளுக்கு காட்சி கொடுத்து அவளை தேற்றுகிறார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான்,
அவனுக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுவாய். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் ஒரு பெரிய இனத்துக்கு தலைவனாக விளங்குவான். அவனை தூக்கி நேராக பிடி என்று ஆகாரிடம் இறைவன் பேசுகிறார். என்னை காண்கின்ற இறைவனை நானும் கண்டேனே என்று சொல்லி அந்த இடத்துக்கு இறைவன் குரலை அவள் கேட்ட அந்த கிணற்றடிக்கு ஆகார் காண்கின்ற இறைவன் என்று பெயரிட்டு அழைக்கிறார். அடுத்ததாக சாம்சனின் தாய் இவள் மலடியாக இருக்கிறாள். இறைவன் வானதூரை அனுப்பி இவளை சந்தித்து உனக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், எனவே நீ திராட்சை ரசமோ இறைச்சியோ எதுவும் உண்ணாமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு போதிப்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. இவ்வாறு மூன்றாவதாக சாம்சனின் தாயிடம் இறைவன் பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இந்த புதிய ஏற்பாட்டிலே மரியாளிடம் இறைவன் பேசுகிறார். இங்கே உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று ஒரு பிறப்பை பற்றி. பிரியமானவர்களே, இந்த நான்கு நிகழ்ச்சிகளையும் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இறைவன் நான்கு முறை பெண்களிடம் பேசியிருக்கிறார். இந்த நான்கு முறையும் ஒரு பிறப்பை மையப்படுத்தி தான் இயேசு பேசி ஒரு பிறப்பை மையப்படுத்தி தான் கடவுள் பெண்களோடு உரையாட இருக்கிறார். ஏவாளாக இருந்தாலும் சரி, ஆகாராக இருந்தாலும் சரி, சாம்சனின் தாயாக இருந்தாலும் சரி, மரியாளாக இருந்தாலும் சரி, இந்த நான்கு பேரிடம் இறைவன் பேசும் பொழுதெல்லாம் ஒரு குழந்தையின் பிறப்பை மையப்படுத்தி தான் பேசியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள். வாழ்க்கையின் விளைநிலம் நாற்றங்கால் பெண்கள். எனவே பிரியமானவர்களே, தாய்மை என்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு வரம். இது ஆண் பெண்களுக்கே உரிய தனி வரம். ஏனென்றால் இந்த வரம் ஒரு மிகச்சிறந்த வரம் என்று சொல்லலாம். காரணம், இறைவனின் படைப்பு தொழிலில் பெண் என்பவள் தனக்குரிய முழு ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறாள். ஆக இறைவனின் படைப்பு தொழிலில் பெண் என்பவள் முழுமையாக பங்கு கொள்கிறாள். எனவேதான் தாய்மைக்கு விவிலியத்திலே சிறந்த இடம் தரப்படுகிறது. பத்து கட்டளையான நான்காம் கட்டளையில் கூட உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த தாய்மை என்னும் வரத்துக்கு இறைவன் இவ்வளவு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பதுதான் இறைவன் மனிதருக்கு தருகின்ற முதல் கொடை, மிகச்சிறந்த கொடை. அந்த வாழ்க்கை கொடையை தன் வயிற்றிலே சுமந்து பிள்ளைக்கு ஊட்டுகிறவள் தாய் என்பதால்தான் அவளுக்கு தாய்மை என்னும் ஆசீர்வாதம் கொடுத்து பாதுகாக்கிறார். அதுபோலத்தான் பிரியமானவர்களே, இந்த தாய்மைக்கெல்லாம் மகுடமாக இறைவனுக்கே தாயாகும் பேற்றை ஒரு சாதாரண கன்னிக்கு கொடுத்து அவளை எல்லாருக்கும் மேலாக உயர்த்துகிறார். காரணம், எல்லா மனிதரும் ஒரு தாயிடமிருந்து வந்தது போல கடவுள் தனக்கே ஒரு தாயை தேர்ந்து கொண்டால் தாய்க்கு இறைவன் எவ்வளவு சிறப்பு தருகிறார் என்று விளங்கும். எனவே பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே அந்த தேவ தாயை வணங்குவோம். அந்த தேவதாய் தந்ததற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவள் உனக்கும் எனக்கும் தாய், அந்த தெய்வத்துக்கும் தாய். அந்த தெய்வத்தாய் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறாள், வழி நடத்துகிறாள். அந்த இறைவனிடமிருந்து எல்லா வரங்களையும் நமக்கு வாங்கி தருகிறாள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். இறைவா, தாய்மை என்னும் கொடையை எல்லா பெண்களுக்கும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. எல்லா மனிதரும் தாயின் வழியாகவே இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று ஆசிக்கிறேரே. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மாருக்காகவும் செபிக்கிறோம். கவலைப்பட்டு கண்ணீர் விடும் தாய்மார்கள், தவறி வழி செல்கின்ற குழந்தைகளுக்காக வேதனை அடைகின்ற தாய்மார்கள், தன்னுடைய முதிய வயதிலே புறக்கணிக்கப்படுகின்ற தாய்மார்கள், பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற தாய்மார்கள், இவ்வாறு வேதனை சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாய்க்காகவும் இந்த அருமையான நேரத்திலே ஜெபிக்கிறோம். இறைவா, நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து உம் திருமகன் வழியாக அவர்களை ஆசிர்வதியும் அவர்களுக்கு சமாதானம் தந்தரலும், அவருடைய தனிமையை போக்கியறலும்,
அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும் புனிதப்படுத்தும். ஆமீன்.